எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ். இது பாருங்க, வாட் ஆர் எக்ஸ்பிளேஷன் சார், அமேசிங். தேங்க்ஸ் எல்லாட் ப்ரோ, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். காட் பிளஸ் யூ. நைஸ் எக்ஸ்பிளேஷன், காட் பிளஸ் யூ. இது போல ஏராளமான பாராட்டுக்குரிய கமெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் சொல்கிற தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். இதில் இன்னொரு பியூட்டி, சூப்பர் தேங்க்ஸ் இந்த வீடியோவுக்கு தான். இந்த சூப்பர் தேங்க்ஸை பார்க்கும்போது நான் ரெண்டு விஷயங்களை உணர்ந்து சந்தோஷப்படுறேன். நம்ம வீடியோஸில் உள்ள பாடத்துக்கு பணம் அனுப்பணும்னு கட்டாயமா? அவசியம் இல்லை. ஆனாலும் அனுப்புனாங்கல்ல, அந்த மனசு, அந்த மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்குற அளவுக்கு தகுதியுள்ள நம்முடைய இந்த வீடியோ. இதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன். இதை நான் வெறும் அமௌண்ட்டை பார்க்கல, எனக்கு கிடைச்ச அவார்டை பார்க்குறேன். தேங்க்யூ செந்தில் முருகன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ட்ரியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தப்பு இல்லாமல் ஈஸியாக தெளிவாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது இங்கிலீஷ் மைண்ட், ஆங்கில சுரங்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆலோசனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் பற்றி கலவட வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, அதையெல்லாம் பாருங்க, உங்களுடைய ஆங்கிலம் வளர்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்களை பாருங்க. ஐ வில் கம், நான் வருவேன். யூ கோ, நீ போ. ஷீ வாஷ்டு, அவள் துவைத்தாள். இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ இந்த வாக்கியங்களை, நானே வருவேன், நீயே போ, அவளே துவைத்தாள் அப்படின்னு மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த சென்டென்ஸ்களில் என்ன மாற்றம் பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் எம்ஃபட்டிக் ப்ரொனௌனை கொண்டாந்து வைக்கணும். ஐக்கு பக்கத்தில் அதனுடைய எம்ஃபட்டிக் ப்ரொனௌன் மைசெல்ஃப கொண்டாந்து வைக்கணும். யூவை ஒட்டி அதனுடைய எம்ஃபட்டிக் ப்ரொனௌன் யுவர் செல்ஃபையும், சேக்கு பக்கத்தில் அதனுடைய எம்ஃபட்டிக் ப்ரொனௌன் ஹெர் செல்ஃபையும் கொண்டு வந்து வைக்கணும். அதாவது இந்த வார்த்தைகள் ஏழும் சப்ஜெக்ட்ஸ், இந்த வார்த்தைகள் ஏழும் அந்த சப்ஜெக்டுடைய எம்ஃபட்டிக் ப்ரொனௌன்ஸ். ஐக்கு பக்கத்தில் அதனுடைய எம்ஃபட்டிக் ப்ரொனௌன் மைசெல்ஃப் வந்து ஐ மைசெல்ஃப், நான் என்பதை நானே என மாற்றும். அப்போ ஐ வில் கம், நான் வருவேன் என இருந்தது, இப்போ ஐ மைசெல்ஃப் வில் கம், நானே வருவேன் என மாறிவிட்டது. அதே போல் யூக்கு பக்கத்தில் யுவர் செல்ஃப் வந்து யூ யுவர் செல்ஃப், நீயே என மாற்றும். அப்போ யூ கோ, நீ போ என்பது இப்போ யூ யுவர் செல்ஃப் கோ, நீயே போ என மாறிவிட்டது. அதே போல் ஷீக்கு பக்கத்தில் அதனுடைய எம்ஃபடிக் ப்ரோனவுன் ஹெர் செல்ஃப் வந்து ஷீ ஹெர் செல்ஃப், அவள் என்பதை அவளே என மாற்றும். அப்போ ஷீ வாஷ்டு, அவள் துவைத்தாள் என்பது ஷீ ஹெர் செல்ஃப் வாஷ்டு, அவளே துவைத்தாள் என மாறிவிட்டது. எம்ஃபடிக் ப்ரோனவுன் பல விஷயங்கள் இதில் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு விஷயம், இது சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் வரும் என்பது. இது உள்பட இது சம்பந்தமான மற்ற விஷயங்கள், எம்ஃபடிக் ப்ரொனௌன்னா என்ன, அதனுடைய வேலை என்ன, அந்த வார்த்தைகள் எது, அந்த வார்த்தைகள் தமிழில் எப்படி வந்தது, இங்கிலீஷில் எப்படி வந்தது, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் எனக்கு எம்ஃபடிக் ப்ரொனௌன் தெரியும் அப்படின்னு யாரும் தைரியமாக சொல்லிக்கொள்ள முடியாது. அப்புறம் இந்த எம்ஃபடிக் ப்ரொனௌனில் நாம் கற்றுக்க வேண்டிய ஒன்று மிச்சம் இருக்குது, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், எம்ஃபடிக் ப்ரொனௌன் முழுசாக முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இது சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, அதை மற்றொரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எம்ஃபடிக் ப்ரொனௌன் எப்போவுமே சப்ஜெக்டை ஒட்டியே சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வருமா, அல்லது வேறு எந்த இடத்துலையாவது வர முடியுமா? வர முடியுமா? பதில் சொல்லுங்க. முடியும். எந்த இடம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் எம்ஃபடிக் ப்ரொனவுன் ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். ஒன்று நமக்கு தெரியும், சப்ஜெக்டுக்கு பக்கத்தில், இது சப்ஜெக்ட், இதுக்கு பக்கத்தில் இந்த இடம், இதுதான் ஒன்றாவது இடம். இங்கே வச்சா எப்படி வரும்? ஐ மைசெல்ஃப் வில் கம். அல்லது ஒரு சென்டென்ஸோட இறுதியில் இந்த இடத்துல, இதுதான் ரெண்டாவது இடம். இங்கே வச்சா எப்படி வரும்? ஐ வில் கம் மை செல்ஃப்.
இப்படி வரும். I myself will come. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் எம்ஃபடிக் ப்ரோனவுன் வந்தாலும் சரி, I will come myself. சென்டென்ஸோட இறுதியில் எம்ஃபடிக் ப்ரோனவுன் வந்தாலும் சரி, ரெண்டுமே சமந்தான், ஈக்குவல் தான். I myself will come. இப்படி சொன்னாலும் I will come myself. அப்படி சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இரண்டினுடைய தமிழ் அர்த்தமும் நானே வருவேன் என்பது தான். இப்போ இந்த சென்டென்ஸில் எம்ஃபடிக் ப்ரோனவுன் வச்சா எப்படி வரும்? ஒன்று, இந்த இடம் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில், அல்லது இந்த இடம் சென்டென்ஸோட இறுதியில். இங்கே வச்சா யுவர் செல்ஃப் கோ, இப்படி வரும். இங்கே வச்சா யூ கோ யுவர் செல்ஃப், இப்படி வரும். யூ யுவர் செல்ஃப் கோ, இப்படி சொன்னாலும் யூ கோ யுவர் செல்ஃப், அப்படி சொன்னாலும் ரெண்டுமே சமந்தான். இரண்டோட தமிழ் அர்த்தமும் ஒன்று தான், நீயே போ என்பது தான். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ சா இட், நான் அதை பார்த்தேன். இப்போ இந்த சென்டென்ஸில் எம்ஃபடிக் ப்ரோனவுன் வைக்கணும். ஐயோட எம்ஃபடிக் ப்ரோனவுன் என்ன? மை செல்ஃப். அதை ஒன்று இந்த இடத்துல வைக்கலாம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து, அல்லது இந்த இடத்துல வைக்கலாம் சென்டென்ஸோட இறுதியில். இங்கே வச்சா எப்படி வரும்? ஐ மை செல்ஃப் சா இட், இப்படி வரும். அல்லது இங்கே வச்சா எப்படி வரும்? ஐ சா இட் மை செல்ஃப், இப்படி வரும். ஐ மை செல்ஃப் சா இட் என ஒன்றாவது முறையில் அமைச்சாலும், ஐ சா இட் மை செல்ஃப் என ரெண்டாவது முறையில் அமைச்சாலும், ரெண்டுமே ஒன்று தான். இரண்டினுடைய தமிழ் அர்த்தமும் நானே அதை பார்த்தேன் என்பது தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதில் ஒரு சின்ன திருத்தம், அது டபுள் ஹாப்பினஸ் இல்லை, பஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸாக மாறப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் இந்த பாடத்தை இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு புதன்கிழமை வீடியோவில் இதை கண்டினியூ பண்ண போகிறேன். யார் அந்த எக்ஸசைஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸ். அது என்ன எக்ஸசைஸ்? இதே தான், இதில் உள்ள இட்டை மட்டும் எடுத்துடுறேன். ஐசா, நான் பார்த்தேன். இதை நான் எப்படி மூணு சென்டென்ஸ் பண்ணணும் அதே போல் நீங்கள் பண்ணுங்கள். சப்ஜெக்டை அடுத்து எம்ஃபடிக் ப்ரோனவுன் வைங்க, அதனுடைய தமிழர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் சென்டென்ஸோட இறுதியில் எம்ஃபடிக் ப்ரோனவுன் வைங்க, அதனுடைய தமிழர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்படியே ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தீங்களா? அந்த சொல்யூஷனுக்கு தான் பஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸ். முடியலைன்னாலும் பரவாயில்ல, முயற்சிக்கு தான் மகிழ்ச்சி. ஆன்சரை கமெண்டில் எழுதுங்க, தெளிவாக புதன்கிழமை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லோரும் பயன்படுறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகளை கமெண்டில் கேளுங்கள். தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீன் சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக, யாராவது நமது இங்கிலீஷ் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே வரக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம், சர்ஃபுதீன். சந்திப்போம்.